Now for exercise 2.7, question number 1, 12th maths la paathutukom. Keelkanda kalappu engalai thurva vadivil eludhu. Write the polar form of the complex number. So in the complex number some z appdin solli vechikalam. Appo first nama kandupidikka vendiyathu modulus of z. Modulus of z na adoda magnitude. அதோட அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த லென்த்து வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குடைய ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்றதுன்னா மாடுலஸ் ஆஃப் ஆர், மாடுலஸ் ஆஃப் ஆர்னா அதோட மேக்னிடியூட் அளவு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் தென் டூ ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் தென் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல்வு. ஸோ ரூட் ஆஃப் 16 ஈக்குவல் டு 4. இப்போ மேக்னிடியூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய ஃபார்மில் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு. ஸோ இதை டேன் இன்வர்ஸ் ஒய் அப்படிங்கிறது இது எக்ஸு இது ஒய். அப்போ டூ ரூட் த்ரீ பை டூ. இப்போ இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரூட் த்ரீ. அப்போ ரூட் த்ரீ அப்படின்னா டேன் இங்கே ரூட் த்ரீ அப்படின்னு வரணுன்னா டேன் 60 டிகிரி. டேன் 60 டிகிரியே ரேடியன் மெஷரில் எழுதணும் அப்படின்னா இங்கே 5/3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ தட் இட் இம்ப்ளைஸ் இங்கே நமக்கு என்ன எழுதணும், ஆல்ஃபா வந்து இங்கே 5/3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து போலார் ஃபார்மில் எழுதணும். ஸோ போலார் ஃபார்ம் துருவ வடிவம். ஸோ துருவ வடிவம் இதுக்கு முதல்ல இந்த பிரின்சிபல் இந்த வேல்யூ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே டூ ரூட் த்ரீ அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு, டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ அப்படின்னா இதுவும் டூ எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்ஸு, எக்ஸ் குவார்டினேட் ப்ளஸ்ஸு ஒய் குவார்டினேட் ப்ளஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இதுதான் வந்து ஆர். ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ. இந்த மாடுலஸ் வேல்யூ இது ஆரிஜினோட இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு சர்க்கிளில் தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுவோம். பட் இதெல்லாம் நீ போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரியறதுக்காக நம்ம இந்த இடத்துல போடும். இந்த இடத்துல இந்த ஆல்ஃபா வேல்யூ இது தீட்டா, ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பிரின்சிபல் வேல்யூ ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு ஆஃபா ஆல்ஃபா இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். பிரின்சிபல் வேல்யூ இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்தது அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 5 - ஆல்ஃபா. ஏன்னா இது இது வந்து இந்த சைடு இப்படி வரும், இந்த ஆங்கிள் வந்து இந்த சைடு வந்துட்டு இதன் சம் வரப்போ நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சம்முக்கு இதே போதும். ஸோ டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ ஈக்குவல் டு இந்த இடத்துல எழுதிக்கலாம். தேர்ஃபோர் போலார் ஃபார்ம் டூ ப்ளஸ் ஐ டூ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதை டூ கே பையோட ஆட் பண்ணி நம்ம போடணும். காஸ் டூ கே பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபோர் இல்லையா. தென் காஸ் டூ கே பை ப்ளஸ் தீட்டா, தீட்டா தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல 5/3. ஏன்னா இந்த இடத்துல பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, பிரின்சிபல் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஆல்ஃபா எவ்வளவு 5/3. தென் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் 5/3. ஸோ திஸ் இஸ் போலார் ஃபார்ம்.